ഉപഭീതിനമൂർധ്വപുണ്ട്രവന്തം ത്രിജഗത്പുൺഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗതസാപ്തവാഹമീഡേ ശിഖയാശേഖരിണം പതിയതീനാം അസ്മത്പൂർപരമ്പരായേ നമഃ. ഇത് പര്യന്തം സാഖ്യമതം. സാഖ്യാൽ ചൊല്ല പ്രധാന കാരണമാതോണ്ടത് തവറാണത്, நிறைய தோஷங்களோட கூடினது, ஸ்ருதி விருத்தமானது. அதனால அப்ரமாத்மக பிரதான காரணமாதும் சரியில்லை அப்படின்னுட்டு சாதிச்சு முடிச்சுட்டார். இனி அது பண புத்துக்காட்டப்போ வைசேஷிகன் தன்னுடைய காரணவாதத்தை ஆரம்பிக்கிறான். அவ பரமானு காரணவாதத்தை அங்கீகரிக்கிறாவா? அவ என்ன சொல்ற, அவன் ஈஸ்வரனை ஒத்துக்கல. பாங்கியன், நாங்க ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம், அதனால ஈஸ்வரன் எங்க சித்தாந்தத்துல உண்டு, சாங்கிய மதத்துல கிடையாது. அதனால ஈஸ்வரன் நிமித்த காரணமா இருக்கட்டும், நாங்க வந்து பரமாணுதான் உபாதான காரணமாக சொல்கிறோம். மூலப்பொருளா இருக்கிறது எது அப்படின்னாக்கா பரமாணுதான் அப்படின்னு அப்ப ஆரம்பிக்கிறோம். அந்த பரமாணு காரணவாதத்தை இந்த அதிகரணத்துல கண்டனம் பண்ண போற. வைசேஷிக அப்படின்னாக்க வைசேஷிக தரிசனம்னு அர்த்தம், வைசேஷிக சாஸ்திரம். இது வந்து கனாத மகர்ஷியால ஆரம்பிக்கப்பட்டது, அவர் தான் சூத்திரம் பண்றிருக்க. அதே மாதிரி கௌதமர் வந்து நியாய சாஸ்திரத்தை பண்றிருக்க, நியாய தரிசனம்ன்றது கௌதமர் பண்ணினது, வைசேடி தர்சனம்ன்றது கணாதர் பண்ணினது. அதுல ரெண்டும் ஒரு காலகட்டத்துல ஒன்னா சேர்ந்து நியாய வைசேஷிகம் அப்படின்னு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரே சாஸ்திரம் அந்த மாதிரி ஆயிடும். ஒன்னும் ரெண்டு விஷயத்துல வேதம் இருக்கும். வைசேஷிகால் ரெண்டு பிரமாணத்தை தான் ஒத்துக்கிறார், பிரத்யக்ஷம் அனுமானம் அப்படின்னு ரெண்டு பிரமாணத்தை தான் ஒத்துக்கிறார். நையாயிகள் நாலு பிரமாணம் ஒத்துக்கிறார், பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம் அப்படின்னு நாலு பிரமாணத்தை அவ ஒத்துட்டு இருக்கார். இப்படி பேதம் இருக்கு. மொத்தத்துல கிட்டத்தட்ட இந்த பரமாணு காரணவாதத்துல ரெண்டு பேருமே சமமா இருக்கார். அதனாலதான் சுவாமி தேசிகன் வந்து வைசேஷிக தரிசனத்தை கண்டனம் பண்ண அளவுக்கு நியாய தரிசனத்தை கண்டனம் பண்ணல, ஆனா அதுல இருக்கிற தோஷத்தை உண்டி கலங்கி விடணும் அப்படின்னுட்டு நியாய பரிசுத்தின்றத கருத்தத்தை பண்ணார். பரிசுத்தம் பண்றது, சோதனம் பண்றது, எங்க எங்க விரோதம் இருக்குதோ அதை உண்டி களையறது அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டு சுவாமி தேசிய நியாய பரிசுத்தியில. அந்த மாதிரியே பரமத பங்கத்துல போது எடுப்போம் அப்படின்னு தான் சொல்ற. அதாவது தோஷம் என்ன இருக்கோ நியாய தரிசனத்துல கௌதமர் சொன்னதுல அதை உண்டி எடுத்துடுறோம் அப்படின்னு சாதிச்சிருக்க. மொத்தத்துல ரெண்டு பேரும் பரமாணு காரணவாதிகள். அந்த பரமாணு காரணவாதத்தை கண்டனம் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னாக்க நையாயிகர் வைசேஷிகர் பௌத்தர் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் பரமாணு காரணவாதத்தை அங்கீகரிக்கிறார். சில பேர் சைவால் கூட பாசுபதாலாம் சொல்றாளே அவா கூட பரமாணு காரணவாதத்தை ஒத்துட்டிருக்கா அப்படின்னு சொல்றார். ஆனால் அது இல்லை அப்படின்னு சுமர் சுவாமி சாதிச்சிருக்க. மொத்தத்துல பரமாணு காரணமாதோன்றது பரம விருத்தமானது, அது ஏன்னா இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறது, இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறதுனால அதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரகாரருடைய திருவுள்ளம். இவன் என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த வஸ்துவுமே ஒரே க்ஷணத்துல அப்படியே வந்துடுறது இல்லை, படிப்படியா தான் எல்லாம் உற்பத்தி ஆகுது. அந்த படிப்படின்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா, எந்த வஸ்துவையும் பாருங்க, நான் இப்ப இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டை பார்க்கச்ச இதுல பொதுவா இந்த இடம் எப்படி இருந்தது, முதல்ல வெறும் ஒரு காலி மனை, ஒண்ணுமே இல்லாத மனையா இருந்தது. அதுல கடகால் எடுத்தோம், அஸ்திவாரம் போட்டோம், நிறைய செங்கல் சிமெண்டி மணல் எல்லாத்தையும் போட்டு அப்படி பண்ணி ஒவ்வொன்றா தான் சேர்த்தோம்.
இப்ப இது அத்தனையும் பிரிச்சு விடலாம். பிரிச்சுட்டாக்க கடைசியில ஒரு கல்லு நிற்கும். முதல்ல ஒரு கல்லு வச்சான். இந்த ஒரு கல்லு வச்சதுதான் வரிசையா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படி இப்படின்னு லட்சக்கணக்கான கல்லால பெரிய வீட்டை வந்து நிர்மாணம் பண்ற. இப்ப அத வைதேகன் என்ன சொல்றான், அந்த கல்லு கொஞ்சம் செங்கல்லு, அந்த செங்கல் 100,000 செங்கல்ன்றத வச்சுக்காதீங்க, கடைசியும் செங்கல் எடுத்துக்கோங்க. அந்த கடைசி செங்கல் வந்து கொஞ்சம் உடைஞ்சிருக்கலாம், இதுவா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு குளப்பரசா இருக்காது, ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கு. அதை உடையுங்க, ரெண்டா உடையுங்கோ, ரெண்டா உடைச்சுமே அதனால உடையுங்கோ, அதை உடைச்சுட்டே வாங்கோ. கடைசியில என்ன மீறும், ஒரு இத்தனோட தூள் மீறும். அந்த தூளையும் ரெண்டா உடையுங்கோ, அதை ரெண்டா உடைச்சாக்க அந்த தூளை ரெண்டா உடைச்சா அது இன்னும் சூக்ஷமாகும். கடைசி தூளாயிண்டே வந்தது என்ன, கண்ணுக்கே அதுதான் பரமானு அப்படின்னு அவன் சொல்றான். வைதேகன் நையாயகன் அவள் அது சொல்றான். இப்படி சொல்றதுனால என்ன அதனால பலன் அப்படின்னு கேட்டாக்க, எந்த வஸ்துவும் ஒரு இடத்துல முடிவடையணும், ஒரு இடத்துல முடிவடையணும், அந்த முடிவு இருந்தாதான் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல முடியும். எந்த வஸ்துவும் ஒரு முடிவை அடைய வேண்டும். எப்படி உதாரணம் பார்த்துக்கோங்க, ஒரு கடுகு இருக்கு, பெரிய மலை இருக்கு. இத வந்து பாஷ்யகாரர் தேசிகன் உதாரிக்கிறது, ஒரு கடுகு இருக்கு, பெரிய மலை இருக்கு. கடுகு அப்படின்னா அது இத்தோண்டு இருக்கு, சின்ன கடுகு. அதை நம்ம உடைச்சுட்டே வந்தோம்னாக்க அதுல 10 பாகமோ 20 பாகமோ 100 பாகமோ பண்றோம்னு, அதுல ரொம்ப சூக்ஷமா இருக்கு. 100 பாகம் ஒரு கடுகு, 100ல் 1 பங்கு அது அது பரமாணு கடுகு. அதே மலைன்னு சொன்னா நினைச்சுக்கோ, மலைங்கிறது பிரம்மாண்டமா இருக்கு, அதை உடைச்சுட்டே வரும். அதுல கடைசியில இத்தோண்டா இருக்கு பாருங்க, அந்த தூண்டையும் நம்ம உடைச்சோம்னாக்கா கோடி 100 கோடியில 1 பாகம் பரமாகும் அப்படின்னு சொல்லுவோம். இத மாதிரி பேதம் வர்றது இப்படிதான் இருக்கும், பேதம் இப்படிதான் வரணும்னு சொல்றான். ஏன்னா ஒரு கடுகுனாக்க 100 அணுக்கள் ஒன்னா சேர்ந்தா கடுகுன்னு நான் சொல்லுவேன். கோடி கோடி அணுக்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது மலை பர்வதம் அப்படின்னு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் ஒண்ணு இருக்கு. இந்த வஸ்து கணக்க ஒரு இடத்துல முடியலன்னு வச்சுக்கோங்க, அது எங்க போய் முடியும், அதுக்கு அதுக்கு அது காரணம், அதுக்கு அது காரணம், அதுக்கு அது காரணம்னு சொல்லிட்டே போகணும், அதுக்கு அது காரணம், அதுக்கு அது காரணம்னு சொல்லிட்டே போனாக்க எங்க போய் அது முடியும். பரமாணுன்றது எந்த இடத்துல முடியும்னே தெரியாதே, அது அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அனவஸ்தன் தோஷம் வந்துடும். ஒரு உதாரணம் பாருங்க, கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா கேட்கலாம், முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழில இருந்து முட்டை வந்ததா, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றது. இத மாதிரி ஒரு அவ்யவஸ்தையா போயிடும், அந்த அவ்யவஸ்தை வரக்கூடாது. அதனால ஒரு இடத்துல விசிராந்தி முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும், அந்த முடிவுன்றது பரமாவணம், அதுதான் பரமாவணம். கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு புலப்படாதது, அது சூக்ஷமா இருக்குது, அதுக்கு அவயவமே கிடையாது, அதுக்கு அவயவமே கிடையாது. பக்கத்துல இப்ப நம்ம ஒரு கல் எடுத்துனோம்னாக்க எல்லா பக்கமும் இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு அப்படின்னு ஒரு 6 பக்கம் இருக்கு. எந்த வஸ்து எடுத்துட்டாலும் 6 பக்கங்கள் இருக்கு, கீழே மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இன்னொரு பக்கம், சைட்ல 4 பக்கம், மேலையும் கீழையும் 2 பக்கம், 6 பக்கங்கள் இருக்கு. அதனால அது லோகத்துல அப்படி இருக்கு, அது சாவயவம். ஆனால் இந்த பரமாணுங்கிறது நிறவயவமா இருக்கு, அதனாலதான் கடைசியில முடிஞ்சிடுறது, அதுக்கு மேல அதுக்கு அவயவமே கிடையாது. சரி, அப்படியானா அது எப்படி ஒரு காரியமா மாறும் அப்படின்னு சொன்னாக்க அவன் சொல்ற நையாயக்கால், அதாவது வைசேஷிகால் தான் பகவான் என்ன பண்றான்னாக்கா, அவனுடைய இதுவானது
சங்கல்பம் ஒண்ணு வருது. அதனால ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒரு பரமாணுல ஒரு ஸ்பந்தனம் வருது, அசையுது, அசையறதுன்னு ஒண்ணு வருது. அது அசைஞ்சதுன்னு சொல்லுவாங்களேன், அப்போ செயல் உண்டாகிறது, அது ஒரு காரியம் உண்டாகிறது. அது என்ன பண்ணுமா, பக்கத்துல ஒரு பரமாணு இருக்கும், இதோ இங்க ஒரு பரமாணு இருக்கும், ரெண்டு பரமாணுவும் ஒண்ணு பொண்ணு பகவானுடைய சங்கல்பத்தினால ரெண்டுக்கும் அசைதல் அப்படின்னு வந்து இது அங்க போகும், அது இங்க வந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடும். ஒன்னா சேர்ந்ததுனாக்க இப்படி ரெண்டு பரமாணுக்கள் ஒன்னா சேரும். பகவானுடைய சங்கல்பத்தினால ஆத்திய ஸ்பந்தனம் முதல் அசைதல், அந்த செயல் உண்டாயி ரெண்டும் ஒன்னா சேர்றது. அப்படி சேர்ந்ததுனாக்க அதனால ரெண்டு அணு சேர்ந்ததுனால வியணுக்கம், ரெண்டு அணுக்கள் சேர்ந்ததுனால வி அணு, வியணுக்கம், ரெண்டு அணுக்கள் அங்க உண்டாகிறது, வியணுக்கன்றது உண்டாகிறது. இது முதல்ல இது அது. அதன் பிறகு என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த மூணு வியணுக்கங்கள் ஒன்னா சேரும், இது ஒரு வியணுக்கம், அது ஒரு வியணுக்கம், இன்னொன்னு வியணுக்கம், அதாவது ஆறு பரமாணுக்கள் செட்டா இருக்கு. ரெண்டு அணுக்கள், ரெண்டு அணுக்கள், ரெண்டு அணுக்கள், ரெண்டு பிரமாணம், ரெண்டு பிரமாணம், ரெண்டு பிரமாணம், மூணு. இந்த மூணு வியணுக்கங்கள் சேர்ந்ததுன்னாக்க ஒரு திரியணுக்கம் உண்டாகிறது. ஆறு பரமாணுக்களோட சேர்ந்துட்டு திரியணுக்கம்னு ஒரு வஸ்துவை உண்டாக்குறது. இத பிரசரையணும் அப்படின்னு சொல்றார், திரியணுக்கம்னு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மூணு 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 அது மூணு சேரும், நாலு சேரும், இப்படி சேர்ந்துட்டே போய் கடைசியில ஒரு பெரிய வஸ்துவா உண்டாயிடும். இது நையாயிகாருடைய பரமாணு காரணவாதத்துடைய சூக்ம அம்சம் இதுதான். அதனால இத மாதிரி ஒவ்வொரு வஸ்துவும் உற்பத்தி ஆகிறது அப்படின்ட்டு நையாயிகாருடைய சித்தாந்தமா இருக்கு. இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, இந்த பரமாணுன்னு நீ சொன்னையோ இல்லையோ, இந்த பரமாணுன்றது யாரு கண்டுபிடிச்சா, புதியில இல்ல, வேதத்துல கிடையாது. அத மாதிரி பகவான் சிருஷ்டித்தான் நீ சொல்லணும், ஆனா இந்த பரமாணு நித்தியம்னு வாசித்தான். பொதுவாகவே நிறவயமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்துமே நித்தியமாகும். ஜீவன் நிறவயவம், பரமாணு நிறவயவம், பிராட்டி நிறவயவம், அத மாதிரி இந்த பரமாணு நிறவயவம், அத மாதிரி காலம் நிறவயவம், பிரகிருதி நிறவயவம், இவையெல்லாம் நித்தியமா இருக்கும், ஞானம் நிறவயவம். அதனால இதெல்லாம் நித்தியமா இருக்கிறதுனால இந்த நித்தியமான வஸ்துவை பகவான் படைச்சான்னு சொல்ல முடியாது. பகவத் சங்கல்பத்தினால நித்தியமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி ரெண்டு அணுக்கள் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி வியணுக்கத்தை உண்டு பண்றது, மூணு வியணுக்கங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு திரணுக்கத்தை உண்டாகிறது, அந்த மாதிரி திரணுக்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சதுரணுக்கம் இப்படி எல்லாம் வர்றதுன்னா அவ கல்பிக்கிறார். இது அத்தனையுமே சூத்திரகாரர் என்ன சொல்ற, எதுவுமே உங்களால சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சாதிக்க முடியாது அப்படின்னு கேட்டாக்கா, அவ அதுக்கு என்ன பத்தி சொல்றா, ஒரு நீயதான் சொன்ன, ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேர்ந்து வியணுக்கம் உண்டாகிறது அப்படின்னு நீ சொன்ன. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், பாஷகாரு இத எம்பெருமான் சூத்திரகாரருடைய திருவுளமாக கேட்கிறார், பரமாணு வந்து நிறவயம்னு நீ சொன்ன, நிறவயமான ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்றது அப்படின்னு நீ சொல்ற, அது எப்படி சேரும், அவயவம்னா என்ன அர்த்தம், பாகங்கள் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப நம்ம அதுக்குதான் ஒரு உதாரணம் ஆரம்பத்துல சொன்னோம், ஒரு செங்கல் இருக்கு, அது மாதிரி எல்லா வஸ்துக்களையுமே நீ எந்த வஸ்து எடுத்தாலும் கீழ்பாகம் மேல்பாகம் அந்த மாதிரி பக்கவாட்டுல நாலு பாகம் இருக்கு, ஆறு அவயவங்கள், ஆறு பக்கங்கள். இந்த ஆறு பக்கங்கள், ஒரு கல்ல வச்சா வீடு கட்டுறதுக்கு, ஒரு கல்லை வச்ச உடனே கொஞ்சம் சிமெண்ட் போட்டாங்க கலவைய, இந்த பக்கம் ஒரு கல்லை வச்சான், வலது பக்கம் ஒரு கல், இடது பக்கம் ஒரு கல், அப்போ ஒரு செங்கலினுடைய இந்த ரெண்டு பக்கமும் இதுவாயிடு சேர்ந்துருக்கு. கீழே ஒரு கல் வச்சிருந்தாங்கன்னா இல்ல மண் இருக்கும்,
அதுல வந்து சேர்ந்துருச்சு. இவன் மூணு பக்கம் சேர்ந்துருச்சு. நடுக்கு வாட்டில இந்த ரெண்டு பக்கத்துல சேர்க்கிறான், மேல ஒரு கல்ல வைக்கிறான். அப்ப ஆறு பக்கமும் சேர்ந்துருச்சா இல்லையா? ஆறு பாகங்கள் இருக்கு செங்கல் சொன்னாக்க. ஆறு பாகங்கள் ஒன்னா சேர்ந்துதான் ஒவ்வொரு வஸ்துவும் அது மாதிரி சேர்றது. இந்த செங்கலுக்கு ஆறு பாகம், அந்த செங்கலுக்கு ஆறு பாகம், இப்படி ஒவ்வொன்னா சேர்ந்துட்டே போனாக்கா அவ்வளோ பெரிய மாளிகையா உண்டாகிறது. இதான் லோகத்துல பாக்குறமா இல்லையா? அதனால நீ வந்து வஸ்துவும் இன்னொரு வஸ்துவும் சேர முடியும். நிறவயவமா இருந்தாக்கா இந்த ரெண்டு வஸ்துவும் எப்படி சேரும்? ஏன்னா அவயவமே இல்லையே. நிறவயவம் பரமாவணம்னா என்ன அர்த்தம்? நிறவயவம் ஒண்ணுமே கிடையாது, அம்சமே இல்லை, அதுல பாகமே கிடையாது. பாகம் இல்லாத இடத்துல எப்படி இவைகள் ஒன்னா சேர்ந்தது? ஒன்னா சேர்றதுக்கு வழியே இல்லையே. நீங்க எவ்வளவு சிரமப்பட்டாலும் இது சேரவே சேராது. அதனால இந்த அவயவமே இல்லாத வஸ்துல ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்ததுன்றது எப்படி உண்டாகும்? அது ஈஸ்வர சங்கல்பம் அப்படின்னு சொன்னாக்க நாங்க என்ன சொல்றோம்? அதுக்கு ஈஸ்வர சங்கல்பத்தினால பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரகிருதியானது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது. பிரம்மாத்மகமான பிரகிருதி இருக்கே அது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சிருக்கு. பரமாத்மா எல்லாம் சங்கல்பிச்சு பண்ணி வைக்கிறான். அதுவே போதுமே. ஏன்னா பிரகிருதிங்கிறது வேதத்துல சொல்லிருக்குது, வேதத்துல சொல்லியிருக்கு பிரகிருதின்றது. மாயாம் து பிரகிருதி நித்யான் மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு. அதனால பிரகிருதி அப்படிங்கிறது வேதத்திலேயே சொல்லப்பட்டது. வேதத்திலேயே சொல்லப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான பிரகிருதி அது பிரம்மாத்மகமா இருக்கு அப்படின்றதுனாலேயே நமக்கு முடிஞ்சு போயிடுறதே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீ கற்பிக்க வேண்டிய பிரமேயம் என்ன? இல்லாத ஒரு பரமாணுவை கற்பிச்சு அது அந்த பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேர்ந்தது, அது சேர்ந்து தியனுகத்தை ரெண்டு ஒரு தியனுகம் உண்டாச்சு, மூணு தியனுகம் ஒன்னா சேர்ந்து ஒரு திரணுகம், இந்த மாதிரி வரிசையா கற்பிச்சுட்டே போறீங்க. ஒரு உண்மையை சொல்றவனுக்கு சத்தியத்தை பேசுறவனுக்கு கவலையே பட வேண்டாம். அதே பொய் சொல்றவனுக்குதான் சங்கலி மாதிரி பொய் மேல சொல்லிட்டே வரணும். அந்த மாதிரி இருக்கிறத சொல்றதுல நமக்கு எந்த தோஷமும் வராது. வேதத்துல என்ன இருக்கோ அதை சொல்றோம், லோகத்துல என்ன இருக்கோ அதை சொல்றோம். பரமத பங்கத்துல சுவாமி சாதிக்கிறார், கண்டபடியே கொள்பவருக்கு விரோதம் ஏதும் இல்லை அப்படிங்கிறார். நேரம் இருக்கிறத அப்படியே எடுத்துருந்தோம்னாக்க விரோதம் இல்லை, அது வைதிக மாட்டோம் லௌகிக மாட்டோம். நீ வந்து ஒரு பரமாணுன்னு கற்பிச்சேன்னாக்க எத்தனை பிரமாணம் கல்பிக்கணும்? நிறவயவம். ஆனால் அது சேரும் அப்படின்னு சொல்லணும். அது எப்படின்னாக்கா பகவானுடைய சங்கல்பம், ஈஸ்வர சங்கல்பத்தினால் அதுல ஒரு இது உண்டாச்சு, அசைதல் உண்டாச்சு, அந்த அசைதல்னால இது சேர்ந்தது அப்படின்னு சொல்லணும். இப்படி வரிசையா நீ சொல்லிட்டு போனேன்னாக்கா எங்க போய் அது முடியும்? இந்த மாதிரி கற்பனைகள் எவ்வளவு கற்பனைகள். கற்பனைங்கிறது என்னைக்குமே வரக்கூடாது, கற்பனைன்றதே கூடாது. நம்ம பாஷ்யம்லாம் பாருங்க சூத்திரக்கார, எங்கேயாவது கற்பனம் அப்படின்றது வராது. சுதேகே உபதேசா அத மாதிரி வியபதேசா பிரத்யக்ஷணமானாபியாம் இப்படிதான் வரும். சுருதி ஸ்மிருதி சப்தத்தை கொண்டேதான் போகணும். அதுதான் சொல்றோம், வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமா தான் நாம சொல்லிட்டு போவோம். நாம எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால இப்ப இங்க வந்து இந்த வேதமானது இத மாதிரி சொல்றது, பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரகிருதியானது எம்பிரமானுக்கு அதீனமா இருக்கு, அது பகவத் அதீனமாக பகவத் சங்கல்பத்தினால இந்த மாதிரி மாறுறது அப்படின்னு நாம சொல்றோம். அதனால நமக்கு எல்லாம் சரியா அமையறது. இங்க வந்து நீ இல்லாத ஒரு பரமாணுவை கற்பிக்கிற, அந்த பரமாணுவை கற்பிச்சு அந்த ரெண்டு பரமாணும் ஒன்னா சேர்றதுங்கிற நிறவயமான பரமாணும் சாவயமா ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறியா? நான் சாவயம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அவனே ஒரு தோஷம் சொல்லிட்டான். என்ன தோஷம்? அந்த சாவயவத்துக்கு அதை திருப்பி அதை பிரிக்கணும்,
அதை பிரிச்சாக்க அது ரெண்டா வரும், அதை பிரிக்கணும் அதை பிரிக்கணும், முடிவே இல்லாம போயிடும், முடிவே இல்லாம போயிடும். அதனால எங்க போய் நிற்கும் அது, எங்கேயே நிக்காது. அதனால அனவஸ்தா தோஷம்னு பேரு. அவஸ்தானாக ஒரு நிலை, அனவஸ்தானே நிலையற்றது, எங்கேயுமே முடியாது. எது பரமானுனே உன்னால சொல்லவே முடியாது. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், நமக்கு கூட இந்த இது அணுன்னு உண்டு, நமக்கும் அணுன்னு உண்டு. பின்னாடி எல்லாம் பாதிக்க போறேன். இப்போ ஜீவனும் அணு, இந்திரியமும் அணு, பிராணனும் அணு, நம்ம சுவாசிக்கிறமே அதெல்லாம் கூட அணு. அதே மாதிரி அந்த இது சொல்றோம் பாருங்க, இந்த அணுன்னு இன்னொரு நமக்கு இவா சொல்றாளே பரமாணு, அந்த மாதிரி பரமாணு நான் ஒத்துக்கல. நாம எதை அணுன்னு சொல்றோம்னாக்க, நம்ம கிராமங்கள்லாம் அல்லது இப்ப கூட மாடியில வந்து கண்ணாடி வச்சிருப்பா மாடியில, அந்த கண்ணாடி வழியா வெளிச்சம் வரும். வெளிச்சம் வரச்ச அந்த சாயங்காலத்து வேலையில எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த வெளிச்சம் அந்த சூரியனுடைய கதிர்கள் இப்படி தெரியும், கண்ணாடி வழியா வரும். அது வரச்ச ஏதோ பறந்துட்டு இருக்கும், துகள் துகளா பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கையில பிடிச்சி பார்த்தாக்க நமக்கு தெரியாது. அந்த வெளிச்சத்துல பார்த்தோம்னாக்க அது இருக்கும். இதுக்கு பேரு சரசரையணும் அப்படின்னு அவள் தான் சொல்ற ஐயாயிக்காரலாம். இததான் நாம அணுன்னு சொல்றோம், பிரத்யக்ஷமா பாக்குறோம் பாருங்க, இதுதான் அணுன்னு சொல்றோம். இந்த அணுன்றது ஜீவஸ்வரூபம் இல்லை, ஜீவஸ்வரூபம் இன்னும் சூக்ஷமா இருக்கும். ஜீவனும் அணுதான், பிராணனும் அணு, இந்திரியமும் அணு, அத மாதிரி இதுவும் அணுதான். எது இந்த திரசரேணும், ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேதம் இருக்கு. ஜீவன் எவ்வளவு சூக்ஷமா இருக்கானோ அவனை காட்டிலும் கொஞ்சம் வேறுபட்டது இந்திரியத்தினுடைய அணுத்துவம், பிராணனுடைய அணுத்துவம். இத மாதிரி சித்தாந்தம் பண்றக்க. அதனால நம்ம வந்து இருக்கிறது சூத்திரம் எடுப்பெடுத்து சுருக்கி உருடுப்பெடுத்து அணுகு ஏஷா அணுகு அப்படின்னா வாக்கியம் பின்னாடி வரப்போறது மூணாவது பாகத்துல. அதனால ஏஷோ அணுகு ஆத்மா அப்படின்னா வரப்போறது அணுகுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஸ்பஷ்டமா. அதுக்கு உதாரணம் சொல்லிட்டு போயிடுச்சு, பாலாக்கு சதபாகசிய சததா நின்று சொல்லி அதெல்லாம் சொல்றது. நாங்க ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்குப்படி நாங்க நடந்துக்கிறோம். நீங்க ஸ்ருதிக்கு அனுகுணமா நீங்க வச்சுக்கல, நீங்க கல்பிக்கிறீங்களே அதுக்கு அனுகுணமா வச்சுக்கிறீங்களோ. கல்பிக்கிறதுன்றது என்னைக்குமே நிலைக்காது. நினைக்காத ஒரு விஷயத்தை போய் கல்பிக்கிறத போய் ஏத்துட்டா எப்படி ஏத்து? அதனால இந்த பரமாணு காரணவாதம்ன்றது உன்னால பிரமாணத்தினாலையும் சாதிக்க முடியாது. பிரமாணம்னா ஸ்ருதி, அதனாலையும் சாதிக்க முடியாது. சரி வந்து இதனால யுக்தியினால சாதிக்கிறேன்னு சொன்னாக்க, இதோ இப்ப யுக்தியை உடைச்சிட்டோம் நாங்கள். முதல்ல தியனுகம் உண்டாகணும், தியனுகம் உண்டாகணும்னா ரெண்டு பிரமாணம் ஒன்னா சேர்ந்தாதானே வரும். அதுவே இங்க பரமாணு, ரெண்டு பரமாணுவே சேராது, ரெண்டு பரமாணுவே சேராத விஷயத்துல அதுக்கப்புறம் திருணுகம் எப்படி உண்டாகும் அல்லது மகத்துவம் எப்படி உண்டாகும்? அதனால இது வரவே வராது. அதனால எந்த விதத்துல சொன்னாலும் உங்க சித்தாந்த பரமாணு காரணமாக சித்திக்கவே சித்திக்காது. அத மாதிரி இன்னொரு விஷயம் அவ சொல்ற, என்ன பண்றாக்க, சமவாயம்னு ஒண்ணு ஒத்துக்கிறாள். சமவாயம்னாக்க ரெண்டு வஸ்து அல்லது ஏதோ ரெண்டு இது இருக்கு, ரெண்டுத்துக்கு பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் வச்சுக்கோங்க, அத சமவாயம்னு அவ சொல்ற. நம்ம கூட ஒத்துக்கிறோம் அபிரதட்சித்த சம்பந்தம்னு சொல்றோம். பிரதக்குன்னா தனியா இருக்கு, அபிரதக்குனாக்க தனியா இருக்காது, சேர்ந்தே இருக்கும். ஒரு பசுமாடு, பசுமாடு கோன்னு சொல்றோம், அந்த கோ கிட்ட இருக்கிறது கோத்வம், கோத்வம்ன்ற ஜாதி, ஜாதியும் வியக்தியும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். இத வந்து அபகத்து சம்பந்தம், அது சுதக சித்தமான. இவா சமவாயம் ஒரு பதார்த்தத்தையே கல்பிக்கிறாய், நாங்க கல்பிக்கல இருக்கிறத வச்சுட்டு சொல்றோம். அவ என்ன பண்றா, இந்த சமவாயம் உனக்கு சொல்லச்ச அது எப்படி சொல்றான்னாக்க, ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்துக்கு வாசனை இருக்கு, புஷ்பம் இருக்கு, புஷ்பத்துக்கு வாசனை ஒண்ணு இருக்கு, அந்த புஷ்பமும் வாசனையும் பிரிக்கவே முடியாது.
புஷ்பத்தோடையே அந்த வாசனை இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகம். அதனால இந்த புஷ்பமும் வாசனையும் பிரிக்க முடியாம இருக்கு. அயுத சித்தம் அப்படின்றார். யுதம்னா தனித்தனியா இருக்கிறது, அயுதம்னா சேர்ந்தே இருக்கிறதுன்னு. சேர்ந்தே இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ள நடுவுல இருக்கிற ஒரு சம்பந்தம், இத வந்து சமவாயம் அப்படின்னு அவ சொல்றேன். தனி பதார்த்தமாவே ஒத்துன்றிருக்க அவ, அத நம்ம ஆச்சாரியால் அதை அங்கீகரிக்க, சூத்திரக்காரன் அதை அங்கீகரிக்கிறது, அதையும் கண்டனம் பண்ண. ஆக இந்த மாதிரி இவாளுடைய சித்தாந்தமானது எல்லாம் வேதத்துல இல்லாதது. ஆனா பிரமாணம் சொல்லுவோம், வேத பிரமாணம் சொல்லிட்டு வேதத்துல இல்லாததை அவ சொல்லுவா. வேதத்துல இல்லாததை அவ சொல்லி கல்பிக்கிறான். வேதம் தான் பிரமாணம் இருக்கணும். ஈஸ்வரனை ஒத்துப்பா, ஈஸ்வரனை ஒத்துண்டாலும் அவன் சாமானியமா ஒரு காரணமா இருப்பான் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிருந்தான். அதனால இந்த பட்சமானது அசமஞ்சசம், சமஞ்சசம் இல்லை. இது சர்வாத்மனா அசமஞ்சசம். அசமஞ்சசம்னா சரியட்ல, இது சரியானதாவே இல்லை இந்த கல்பம் அப்படிங்கிறத இப்ப இந்த அதிகரணத்தினால சொல்ல போறேன். இப்போ வேதாந்த தீப சீசுக்தி நம்ம சேவிக்கலாம், அது சேவிச்சாக்க நமக்கு அர்த்தமாகும். மகத்தீர்கவத்வா சரஸ்வ பரிமண்டலாபியாம் கிம் காணாத அபியுபகத பரமாணு காரணவாத சமீச்சீன யுக்தி மூலக உதனேது சந்தையா. யுக்தி சரியா, நல்ல தர்க்கமா, நல்ல தர்க்கத்தை மூலமாக உடையதா பரமாணு காரணவாதம். காணாதவாதம் கணாதரனால சொல்லப்பட்டது காணாதவாதம், அதனால காணாத காணாதவாதம் காணாம போயிடுச்சு அப்படின்னு பெரியார் சொன்னாலும். அதனால இந்த பரமாணு காரணவாதமானது சமீச்சீன யுக்தி மூலக உதனேது சந்தையா. பூர்வபக்ஷம் சமீச்சீன யுக்தி மூலகிது பூர்வபக்ஷ. சமீச்சீனமான யுக்தி, ரொம்ப அழகான யுக்தியோட கூறினதுதான் இது அப்படின்னு பூர்வபக்ஷம் சொல்றான். எப்படி அவயவ சம்யோகாத்து அவயவி உற்பத்தேகே தரிசனாத். அதனால அவயவ சேர்க்கை, ரெண்டு அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க ஒரு அவயவி அப்படிங்கிற பதார்த்தமானது சித்திக்கிறதுன்னு அவ சொல்ற. அதாவது அவ சித்தாந்தத்துல அவயவ வேற அவயவி வேற. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்கனாக்க, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஆரம்ப அதிகரணத்துல நூல் அப்படின்னு சொன்னாக்க அது அவயவம். பல நூல்கள் ஒன்னா சேர்ந்தா வஸ்திரம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்த வஸ்து அவயவி, அது தனி திரவியம் அப்படின்னு அவ சொல்ற. அத நாம ஒத்துக்கல, ஏன்னா அவயவங்களுடைய சேர்க்கை தான் அவயவின்னு அதை விட்டுட்டு தனியா ஒண்ணு கல்பிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தம். அதனால இவா என்ன சொல்ற, அவயவ சம்யோகா அவயவங்களுடைய சேர்க்கையினால அவயவி உற்பத்தேயே தரிசனா. அவயவங்களுடைய சேர்க்கையினால ஒரு அவயவி அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது, அதை பார்க்கிறோம். அப்புறம் அவயவ அல்பத்வ பிராச்சுரியாபியாம், அவயவ அல்பத்வம் அதாவது அவயவங்கள் குறைவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பேதம். அவயவங்கள் பிராச்சுரியம் அதிகமானதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பேதம், அது ஒரு பிரிவு. அதுக்கு உதாரணம்னா சர்ஷப மகீதர வைஷம்ய தரதனாத்து. சர்ஷபன்னா கடுகுக்கு பேரு, மகீதரன்னாக மலைக்கு பேரு, பர்வதம். ஆக கடுகுல குறைவான அவயவங்கள் இருக்கு. அதே மகீதரம் இருக்குதே இது மலை, அதுல நிறைய அவயவங்கள் இருக்கு. இப்படி ஒன்னுத்துல அவயவம் அதிகமா இருக்குது, இன்னொன்னுத்துல அவயவம் குறைவா இருக்கு. அதனால ஒவ்வொரு வஸ்துவிலையும் அவயவ அல்பத்துவன்றது முடியணும். எப்படி இப்ப கடுகு அது சின்னதா இருக்கு, அதையும் நீங்க புலந்துட்டே வந்தாக்க
கடைசியில பரமானுபவா முடியணும், பரமானுபவா முடியணும்னு வந்து சொல்றாரு. அவயவ அல்பத்வ காஷ்டா அவசியம் அவசிய அபியோகமணியா, கண்டிப்பாக அங்கீகரிச்சே ஆகணும். அதனால பரமானுபவம் போய் முடியணும் எந்த வஸ்துவா இருந்தாலும். இப்ப கடுகுனாக்க 100 அவயவங்கள் சேர்ந்தது ஒரு கடுகு, அதே கோடி கோடி அவயவங்கள் சேர்ந்தது ஒரு மலை. அப்போ கோடியில கோடி கோடியில ஒரு பாகம் ஒரு அவயவம் பரமானு, அது மலைக்கு. அதே 100 அவயவங்கள்ல ஒரு அவயவம் பரமானு, அது வந்து கடுகுக்கு. இந்த மாதிரி ஒத்துக்கணும். இது பரமானு சித்தி, இதான் பரமானுங்கிறது சித்திக்கிறதுக்கு ஹேத்து யுக்தி. தே சதுர்விதா, அது 4 விதமா இருக்கும். எப்படி சதுர்விதா பரமானுவா? விபாக தசா பண்ண க்ஷேத்ரஜ்ஞ அதிருஷ்ட சச்சிவாக பரமேஸ்வர அதிஷ்டிதாக ஜனுகாதிக்கிரமேன ஜெகதாரம்பகாக அப்படின்னு 4 விதமான பரமாணுக்கள். அது என்ன பண்றது? விபாக தசா பண்ண க்ஷேத்ரஜ்ஞ அதிருஷ்ட சச்சி, 4 விதமான பரமான பிரிவி இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த அணுக்கள். ஆகாசத்துக்கு அவயவம் கிடையாது, விபு அவாசித்தாந்தத்துல, அதனால அது கிடையாது. பிருதிவி ஜலம் அவன தேஜஸ் வாயு இதெல்லாம் அவயவங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அது விபாக தசா பண்ண, அதுவும் எப்ப தெரியுமா அது வேலை செய்யும்? நம்ம ஜீவன்லாம் இருக்கா போன்ற க்ஷேத்திரஜன், அவருடைய கர்மா அது பக்குவ தசை அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. நாம பண்ற கர்மாவானது ஒரு பக்குவ நிலையை அடையிறது. பக்குவ நிலை அடைஞ்சதுன்னாக்கா அப்போ இந்த பரமாணுக்கள்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால அசைய ஆரம்பிக்கும். அதனால விபாக தசா பண்ண, விபாக தசை பக்குவ தசையை அடையிறது, பலத்தை கொடுக்கிற தசை. எது? க்ஷேத்ரஜ்ஞ அதிருஷ்ட சச்சிவாக, க்ஷேத்ரஜ்ஞனுடைய அதிருஷ்டம் புண்ணியபாப ரூப பலன், கர்மாவனுடைய பலன், அந்த அதிருஷ்டத்தினுடைய சச்சிவாக, அத சகாயமா உடையது இந்த 4 அணுக்கள். பரமேஸ்வர அதிஷ்டிதாக, எம்பெருமானால அதிஷ்டிதம் பண்ணப்பட்டது. அவா ஈஸ்வரன் ஈஸ்வரன்ற, அது சிவனோ விஷ்ணுவோ எல்லாம் கிடையாது, ஈஸ்வரன் ஈஸ்வரன். அதனால பரமேஸ்வர அதிஷ்டிதாக ஜனுகாதிக்கிரமேன ஜெகதாரம்பகா, ஜனுகம் 2 பிரமாணம் சேர்ந்தா ஒரு ஜனுகம், 3 ஜனுகம் சேர்ந்ததுன்னாக்கா அதான் 6 பிரமாணம் சேர்ந்ததுன்னாக்கா ஒரு ஜனுகம், இத மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. இதுதான் ஜெகதாரம்பகங்கள், ஜெகத்தை ஆரம்பிக்கக்கூடிய அணுக்கள் இவைகள் தான். அதனால பரமானு காரணவாதம் தான் சரியானது அப்படின்னு அவா சொல்ற. அதற்கு பதில் சாத்தாந்தஸ்து, சித்தாந்தம் சாதிக்கிறார். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஒரு வஸ்துவும் எடுத்துட்டா அதுக்கு 6 பக்கங்கள் இருக்கணும் இல்லையோ, பரமானுவுக்கு 6 பக்கம் இருக்கா? அத கேக்குற அவயவாக ஸ்வகீயைஹி ஷட்பிஹி பார்ஸ்வைஹி சயுஜ்யமானாஹ ஸ்வஸ்மாத் மகாந்தம் அவயவனம் உத்பாதயந்தி. அவயவங்கள்லாம் என்ன பண்றது? லோகத்துல நாம இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம், 6 பக்கம் இருக்கு ஒவ்வொரு வஸ்துவுக்கும். அந்த 6 பக்கங்களை இன்னொரு வஸ்துவோட சேர்றது, 6 பக்கங்களுக்கும் 6 வஸ்துக்கள் சேருது, 6 அவயவங்கள் சேரும். அப்படி சேர்ந்தாதான் ஜனுகம் உண்டாகும், திரணுகம் உண்டாகும். லோகத்துல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கும். நீங்க ஜனுகம் நீங்க பேர் சொல்றீங்க, நாங்க அதெல்லாம் சொல்லல. ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட சேர்றது, சேர்ச்ச இந்த பக்கம் அதுக்கு சேர்ந்துருச்சு, இந்த பக்கம் ஒரு வஸ்து சேர்றது, அன்னண்ட பக்கம் ஒரு வஸ்து, இந்த பக்கம் ஒரு வஸ்து, மேல ஒரு வஸ்து, கீழே ஒரு வஸ்து, இந்த மாதிரி 6 பக்கம் சேர்றது. 6 பக்கம் சேர்ந்ததுன்னாக்காதான் இந்த மாதிரி ஒரு தன்னை காட்டிலும் பெருசான ஒரு வஸ்துவை உண்டாக்குறது. இல்லாத மனம் உண்டாக்காது. அவயவங்களுக்கு 6 பக்கங்கள் இருக்கு, அத லோகத்துல பார்த்துட்டு இருக்கும். அத சொல்றேன், அவயவாக ஸ்வகீயை தன்னுடைய ஷட்பிஹி பார்ஸ்வை, 6 பக்கங்கள் தன்னை காட்டிலும் பெருசா இருக்கக்கூடிய ஒரு அவயவி. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா அவயவின் தனி பதார்த்தத்தை உற்பத்தி பண்றது,
உற்பத்தி என்சிதி அப்படிதான் உற்பத்தம் உற்பத்தி பண்றது. இதை வந்து லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும். ஏன்னா நீ யுக்திவாதம் பேச, நாங்க யுக்திவாதத்துல பதில் சொல்லிட்டு இருக்கோம். நீ வேதத்தை வச்சு சொன்னாங்க நாங்க ஒத்துப்போம், நீ வேதத்தை வச்சு சொல்லலையே. அதனால உற்பத்தியின் தீதி இந்த மாதிரி உற்பத்தி பண்றதுன்னு தான் பார்க்கிறோம். அப்ப பரமாணுஷ்வபி ததைவ உற்பாதகத்துவம் அபிபேதவியம். பரமாணுக்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி உற்பத்தி பண்றது அதுதான் சரின்னு நீ சொல்லணும். ஆனா நீ அதை ஒத்துப்பியா? நீ ஒத்துப்பியா? அதை நீ அதை ஒத்துப்பே மாட்டியே. அதனால பரமாணுக்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி உற்பத்தி பண்றது அப்படின்னு அபிபேதவியம் அங்கீகரிச்சு ஆகணும். நீ அப்படி சொன்ன என்ன ஆகும்னா, ததாசதி பரமாணுவோபி சாம்சாக, பரமாணுக்கள் எல்லாம் கூட அம்சம் உண்டு அவயம் உண்டு அர்த்தமாயிடும். நீயோ பரமாணுவ நிறவயவமா தான் அங்கீகரிச்சிருக்க. நீ ஒத்துன்னு இருக்கிற நிறவயமான பரமாணுவுக்கு நாங்க சொல்ற இந்த லோகத்திருஷ்டி பிரகாரம் சொன்னோம்னாக்கா அதுக்கும் சாவயத்தம் ஒத்துண்டுதான் ஆயிடும். அப்போ உன் சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். இப்போ அந்த பரமாணுவுக்கு அவயம் இருக்குன்னு சொன்னியானாக்கா அந்த பரமாணு எந்த வஸ்துனாலும் உண்டாச்சுன்னு நான் கேள்வி கேட்பேன். அதுக்கு ஒரு பரமாணு சொல்லுவேன், அந்த பரமாணு எப்படி உண்டாச்சு, அதுக்கு அவயம் உண்டா இல்லையான்னு கேட்பேன். அவயம் இல்லைன்னு சொன்னேன்னாக்கா உற்பத்தியே ஆகாது வஸ்து. அவயம் இருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு எது அதுக்கு எது அதுக்கு எதுன்னு கேள்வி கேட்டுட்டே போவோம். அப்போ அனவஸ்தை முடிவற்றதுன்னு ஒரு தோஷம் வந்துடும். அதான் சொல்றேன் இங்க. அதனால ததாதிரி பரமாணவோபி சாம்சாக ஸ்வகீயைஹி அவயவைஹி, தன்னுடைய அவயவங்கள்னால அது இன்னொன்னுத்த உற்பத்தி பண்றது. அந்த பரமாணுக்களுக்கு எப்படி உற்பத்தி ஆச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கு பரமாணு, அதனுடைய அவயவங்கள் அதுக்கு அது அதுக்கு அதுன்னு போகும். இது வச்சுட்டு காரணத்திய தசிய வியவஸ்திதி, எங்கேயுமே வியவஸ்தை பண்ண முடியாது. இன்னும் எங்க முடியும்? நீங்க எங்கேயாவது முடிஞ்சதுன்னா அது நிறவயமா முடியணும்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப நிறவயமா இருந்ததுன்னா அது எப்படி சேரும்? பரமாத்மா சங்கல்பிச்சான், அதனால ஆத்திய ஸ்பந்தனம் வந்தது, முதல் அபயதல் வந்தது அப்படின்னு சொன்னாக்க அது மாதிரி எங்க இருக்கு? எங்கேயாவது ஒரு பிரக்கிரியை காமி வேத வாக்கியத்திலேயோ பிரமாணம் எங்க இருக்கு? அத மாதிரி லோகத்துல இல்லையே, லோகத்திலையும் இல்லை, அந்த மாதிரி வேதத்திலையும் இல்லை. இது மாதிரி ஒரு பரமாணு சொல்லி இந்த மாதிரி கற்பிக்கிறதுன்னு இல்லையே. அதனால வியவஸ்தையே வராதே. ஆக பரமாணு காரணமாகவும் ஆரம்பத்திலே அடிபட்டு இருக்கு. இதுதான் பிரம்மாஸ்திரம். ஒரு சாவயவத்துவத்தை ஒத்துண்டாதான் ரெண்டு வஸ்துக்கள் ஒன்னா சேரும், சேர முடியும், சேர்ந்து மாற முடியும். என்னது பெருசாருது, பெருசு இன்னும் பெருசாருது அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அப்ப சாவயவத்துவம் ஒத்துக்கலன்னாக்கா இது எதுவுமே உற்பத்தி ஆகாதே. அதனால பரமாணு காரணவாதத்துக்கு பங்கம் வந்துடும். நீ சாதகத்தை ஒத்துண்டியானாக்கா எங்க முடியுறதுன்னு சொல்லணும். அது முடியவே முடியாது. அதுக்கு அது அவயவம், அதுக்கு அது அவயவம் அப்படின்னு அவயவம் அவயவம்னு சொல்லிட்டே போனாக்கா ஒரு வியவஸ்தையே பண்ண முடியாது. அதனால பரமாணு காரணவாதமானது தோஷகிரஸ்தம் அப்படின்னு இப்ப சாதிக்கிறார். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார் மகாத்தீர்த்த. சூத்திரம் அது சொல்றேன், சூத்திரார்த்தஸ்து மகத் தீர்க்கவத்வா ஹ்ரஸ்வ பரிமண்டலாபியாம் துவம். ஹ்ரஸ்வம் அப்படின்னாக்க பரமாவது தியனுகம்னு அர்த்தம், குட்டையா இருக்கிறது. பரிமண்டலம் அப்படின்னாக்க பரமாணு அப்படின்னு அவ சொல்ற அவளுடைய பாரிபாஷிக பதம் கோல்பேட். அந்த பரிமண்டலம்ன்றதுக்கு பரமாணு அப்படின்னு அர்த்தம் சொல்ற. ஹ்ரஸ்வம்னா குட்ட தியனுகம்னு அர்த்தம். ஏன்னா அந்த பரமாணுவ சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்டேஜ் தியனுகம் தானே. பரமாணுவிலிருந்து தியனுகம் உண்டாகிறது, அல்லது பரமாணுவிலிருந்து மகத்தத்துவம் உண்டாச்சு. மகத்தத்துவம்னா அந்த அகங்காரம் மகத்துவம் சொல்றோம், அது இல்லை பெரிய ரத்தம் அப்படின்னு அர்த்தம். பரமாணு ரொம்ப சூக்ஷமா இருக்கு, அதை காட்டிலும் தியனுகம். அதனால ஹ்ரஸ்வ பரிமண்டலாபியாம் ஹ்ரஸ்வம் தியனுகம் பரிமண்டலம் பரமாணு, இந்த ரெண்டுத்திலிருந்து ஜனுக பரமாணுவிலிருந்து மகத்தீர்கவது. மகத் சப்தத்துக்கு திரியணுகம்,
அது மாதிரி அதன் பெயர்ல திரணுக்கம் ஜனுக்கங்கள் சேர்ந்து திரணுக்கம் உண்டாகிறது, ரெண்டு பரமாணு சேர்ந்து ஜனுக்கம் உண்டாகிறது. அது சொல்றேன் மகத்து தீர்க்கம், மகச்சப்தத்தினால திரணுக்கம் சொல்லப்படுறது, தீர்க்க சப்தத்தினால ஜனுக்கம் சொல்லப்படுறது. ஜனுக்கத்திலிருந்து இது திரணுக்கம் உண்டாகாது. அத மாதிரி பரமாணுவிலிருந்து ஜனுக்கம் உண்டாகாது, அது உண்டாகாது. அது எப்படி உண்டாகாதோ மகாதீர்கவத்து வத்துன்னு இருக்குது அங்க. அத மாதிரி சேவான் ஒன்னு இருக்கு பதம், மகாதீர்கவத் வா வா அப்படின்னாக்க சமுச்சயம். இவரு எப்படி ஆனால் பரமாணுவிலிருந்து ஜனுக்கம் உற்பத்தி ஆகாதோ, ஜனுக்கங்களிலிருந்து எப்படியானால் திரணுக்கம் உற்பத்தி ஆகாதோ, அந்த மாதிரி உன் தத்துவம் உன் சித்தாந்தத்துல வைசேஷிக தரிசனத்துல என்னென்ன நீ அங்கீகரிச்சிருக்கியோ அது எதுவுமே சித்திக்காது, எதுவுமே சரியில்லை அப்படின்னு நீங்க சூத்திரத்தினாலும் சொல்ற. மகத்தீர்கவத்வார் சுவரிமண்டலாபியாம் அசமஞ்சசம் இது வர்த்ததை. போன அதிகரணத்துல கடைசி சூத்திரத்துல விப்ரதிஷேதாச்ச அசமஞ்சசம் அப்படின்னு இருக்கு. அந்த அசமஞ்சசன்ற பதமானது இங்கே வருது, அதை ஆவர்த்தி பண்ணிக்கணும். அது அசமஞ்சசம் எது வா சப்தா சார்த்தே, வா அப்படின்றதுக்கு சார்த்தம், ச அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமோ அது, ச அப்படின்றதுக்கு அபி அப்படின்னு அர்த்தம், அவையும் அப்படின்னு அர்த்தம். எவையும் சொல்ற ரசபரிமண்டலாபியாம் ஜனுக பருமா பரமாணுபியாம், ரசம் சொல்றதுனால ஜனுக்கம், பரிமண்டலம் சொல்றதுனால பரமாணு, இவைகள் ரெண்டிலிருந்து மகத்தீர்கவத் மகச்சப்தத்தினால திரணுகம் சொல்லப்படுறது, தீர்க்க சப்தத்தினால ஜனுகம் சொல்லப்படுறது. ஆக ஜனுகத்திலிருந்து திரணுகம் உற்பத்தி ஆகாது, பரமாணுவிலிருந்து ஜனுகம் உற்பத்தி ஆகாது. அந்த மாதிரி உற்பத்திவது அந்நச்ச மீதி எல்லாம் நீங்க என்னென்ன உச்சன்றிருக்கியோ அது அத்தனை தது அபியுபகதம், தது அபியுபகதம் வைசேஷிக தரிசனத்துல ஒப்புக்கொள்ளப்பட்டவைகள் அங்கீகரிக்கப்பட்டவைகள் அவைகள் அனைத்துமே சர்வம் அசமஞ்சசம், எல்லாமே சமஞ்சசம் இல்லை அசமஞ்சசம்தான், எதுவும் சரியில்லை, எல்லாம் விருத்தமானது, எல்லாம் விபரீத விருத்தத்தோட கூடினது. ஆகையினால ஜனுகாதிக்கிரமேன ஆரம்பகத்துவம் அப்படின்னு சொன்னாக்க நீ என்ன சொல்லணும், உன்னுடைய இது பரமாணுல இருந்து ஜனுகம் உண்டாச்சு, ஜனுகத்துல இருந்து திரணகம் உண்டாச்சு, திரணகுலத்திலிருந்து மீதி வஸ்துக்கள்லாம் உண்டாகிறது நீ சொன்னையோ, அது அந்த ஆரம்பகத்தமே வராது. ஜனுகாதிக்கிரமேன ஆரம்பகத்தம் வராது. ஏன் அப்படின்னா காரண அனவஸ்திதே, காரணம் நினைக்க மாட்டேன்றது. நீ சாவயத்துவம் சொன்னாக்க அதுல தோஷம் சொல்லிட்டோம், நிறவயத்துவம் சொன்னாக்க சேரவே சேராது. சாவயத்துவம் சொன்னா நிலையற்றது, ஒரு முடிவே வராது, அது தோஷம். நிறவயத்துவம் சொன்னாக்க ஒட்டவே ஒட்டாது, அதனால ஜனுக்கமே உண்டாகாது, ஆரம்பத்திலேயே அடி, அதனால விரோதம் தான் அது. அதனால காரண அனவஸ்திதே அசமஞ்சகம் சர்வாத்தனா தோஷத்தோட கூடினதுதான் இந்த வைசேஷிக தரிசனம் அப்படின்றத இந்த சூத்திரத்தினால குருபரம்பராயே நமக்கு நாளைக்கு மீறி சேர்க்கும்.